செட்டிநாடு கார குழி பணியாரமும் கார சட்னியும் எப்படி பண்ணுறதுன்னு தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். செட்டிநாடு கார குழி பணியாரம் செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். நான் வந்து மாவு ஏற்கனவே அரைச்சி வச்சுட்டேன். அரைச்சி 8 மணி நேரம் நல்லா புளிச்சிருச்சு. இந்த மாவு அரைக்கிறதுக்கு 1 டம்ளர் பச்சை அரிசி, 1/2 டம்ளர் இட்லி அரிசி, 4 ஸ்பூன் உளுந்து, 1/2 ஸ்பூன் வெந்தயம், இவ்வளோதான். இதை நல்லா ஒரு 2 மணி நேரம் ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு 8 மணி நேரம் புளிக்க வச்சிடணும். இப்போ மாவு ரெடியாக இருக்குது. இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணணும். தாளிக்கிறதுக்கு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், 1 துண்டு இஞ்சி, காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ இதை தாளிச்சிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுருக்கிறேன். பேன் ஹீட் ஆகட்டும். பேன் சூடாயிடுச்சு. இதில் 1/2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் கடுகு வெடிச்சிருச்சு. நான் இப்போ வெங்காயம் போடுறேன், இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை. இப்போ கொஞ்சமாக உப்பு போடுறேன். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும். வதங்கிடுச்சு. இப்போ நான் இதை வந்து மாவில் எடுத்து கொட்டிடுறேன். இப்போது மாவில் கொட்டியாச்சு. இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த அளவுக்கு மாவு இருக்கணும். கோரி இந்த அளவுக்கு ஊற்றுற அளவுக்கு, ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது. இப்போ பணியார சட்டியை அடுப்பில் வச்சிடலாம். பணியார சட்டி சூடாயிடுச்சு. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். இப்போ இதில் மாவு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பணியாரம் வெந்திருக்கும். இப்போ திருப்பி போடலாம். ஒரு கத்தி எதனா இருந்தால் எடுத்துக்கோங்க. திருப்பி போட்டதுக்கப்புறமும் சும்மா லைட்டாக ஆயில் விடலாம். பணியாரம் 2 சைடும் நல்லா வெந்துச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு செட்டிநாடு ஸ்டைல்லே ஒரு சூப்பரான கார சட்னி ரெடி பண்ணிடலாம். கார சட்னி பண்ணுறதுக்கு 2 தக்காளி, 2 வெங்காயம், காரத்துக்கு காஞ்ச மிளகாய், 1 சின்ன துண்டு புளி, உப்பு, இது எல்லாமே பச்சையாக இப்போ இதை கட் பண்ணி போட்டு நான் மிக்சியில் அரைச்சிட போகிறேன். அரைச்சிட்டு வந்துடுறேன். வெங்காயம் தக்காளி கட் பண்ணி போட்டாச்சு. கொஞ்சம் உப்பும் போட்டிருக்கிறேன். இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கிறேன். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா அரைச்சிக்கணும். நான் தண்ணி எதுவுமே ஊற்றலை. இப்போ இதை இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணி இதை ஊற்றி லைட்டாக வதக்கணும். அவ்வளோதான், முடிஞ்சிடும். சட்னி தாளிக்கிறதுக்கு பேன் வச்சு 1 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கிறேன். ஆயில் ஹீட் ஆகட்டும். ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு போடுறேன். 1/2 ஸ்பூன் உளுந்து, கடுகு உளுந்து நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போடுறேன், கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ இதில் அரைச்சி வச்சதை எடுத்து ஊற்றிடலாம். கொஞ்சமாக மிக்சி ஜார் அலசி இதில் ஊற்றிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இது கொதிச்சா போதும். உப்பு மட்டும் செக் பண்ணிக்கலாம். 2 நிமிஷம் கொதிச்சாச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. செட்டிநாடு ஸ்டைல் கார குழி பணியாரம், செட்டிநாடு ஸ்டைல் கார சட்னி, ரெண்டுமே ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.